சிலுவை தியான செய்தியிலே இன்றைக்கு இந்த நாளிலே பின்பற்றுதல் ஃபாலோவிங் என்ற தலைப்பிலே சில காரியங்களை பேசும்படியாக விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் அனைவரும் எடுத்துக் கொள்வோம். நம்முடைய வேத புஸ்தகத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த 6 அதிகாரத்தை இயேசுவை பின்பற்றுகிறதுல 3 விதமான கூட்டத்தாரை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அந்த 3 விதமான கூட்டத்தாரில இன்றைக்கு நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள், எந்த கூட்டத்தில நீங்கள் இடம்பெற்று இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6:2 சொல்லுகிறது, அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்ற ஒரு கூட்டம், அவர் நோயாளிகளிடத்துல வியாதிப்பட்டவர்களிடத்துல செய்த அற்புதங்கள் நிமித்தமாக, அவர்களை குணமாக்கினது நிமித்தமாக, அதை நேரிலே கண்ட சாட்சிகள், நேரிலே தங்கள் சொந்த கண்களாலே கண்ட பார்வையாளர்கள், அவர்கள் அதற்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், இயேசுவை வெறுமனே பாராட்டி புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லி அப்படி அவர்கள் விட்டுவிடவில்லை, மாறாக அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை பின்பற்றின ஒரு கூட்டம். இன்றைக்கு நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்களா? அவரை பின்பற்றுகிற கூட்டத்தில் நீங்கள் ஒருவராக ஒருத்தியாக காணப்படுகிறீர்களா? அதே யோவான் 6:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தால் அவரை பின்பற்றின அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வியை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். கவனித்து பாருங்கள், எப்படியோ அவரை பின்பற்றின ஒரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அற்புதங்களுக்காக ஒரு சிலர் அவரை பின்பற்றினார்கள். அப்பங்களுக்காக, ஆகாரத்துக்காக, தங்கள் வயிற்று போஜனத்துக்காக, தங்கள் வயிற்று பசியை தீர்த்துக் கொள்வதற்காக அவரை ஒரு கூட்டத்தார் பின்பற்றினார்கள். ஆக அவரை பின்பற்றின ஒரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், இயேசுவை பின்பற்றின மக்கள். 2வதாக அதே யோவான் 6:60 வாசிக்கும் பொழுது, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இங்கே இயேசுவை பின்பற்றாத ஒரு மக்களை நாம் பார்க்கிறோம். அவரை பின்பற்றவில்லை, அவரை பின்பற்ற வந்து பிறகு அவர் கொடுத்த உபதேசங்களை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். என்ன கேள்வி? யார் இதை கேட்பார்கள்? இது கடினமான உபதேசமா இருக்கிறதே, இது கை கொள்ளப்பட முடியாத ஒரு உபதேசமா இருக்கிறதே, இதை யார் கை கொள்ளுவார்கள், இதை யார் கேட்பார்கள் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்குகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். சீஷர்கள், அடுத்த வசனத்துல சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ என்று சொன்னதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக என்ன விஷயம்? முதலாவது ஒரு கூட்டத்தை பார்த்தோம், அவர்கள் இயேசுவை பின்பற்றின மக்கள். இங்கே அவருடைய உபதேசத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவருடைய உபதேசத்தின்படி வாழ்கிறதற்கு செய்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல், இது மிகவும் கடினமான உபதேசமாய் இருக்கிறது, கை கொள்ள முடியாத ஒரு உபதேசமாய் இருக்கிறது, ஒரு கஷ்டமான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி, யார் இதை கேட்பார்கள் என்று அவர்கள் சொல்லி அவர்கள் தங்களுடைய பின்பற்றுதலில் இருந்து பின்வாங்கி விட்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றாத ஒரு
கூட்டத்தாரை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா அல்லது இயேசுவை பின்பற்றாமல் இருக்கிறீர்களா? கவனித்து பாருங்கள், நீங்கள் பின்பற்றுகிறீர்களா அல்லது பின்பற்றவில்லையா? Are you following the Jesus Christ or are you not following? நீங்கள் பின்பற்றுகிறீர்களா பின்பற்றவில்லையா? இரண்டிலே ஏதாவது ஒன்றைத்தான் நாம் செய்ய வேண்டும், முடியும். ஒன்று பின்பற்றலாம், இல்லாவிட்டால் பின்பற்றாமல் இருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் அவரை பின்பற்றுதலே, ஃபாலோவிங். மூன்றாவது, கடைசியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6:68 வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னதாக நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? முதலாவதாக ஒரு கூட்டம் அவரை பின்பற்றினது. இரண்டாவதாக அவரை கொஞ்ச காலங்கள், கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்பற்றின மக்கள், இது கடினமான உபதேசமாக இருக்கிறது, யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள், பின்பற்றாமல் போய்விட்டார்கள். பின்பற்றுதலிலிருந்து அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள், பின்பற்றாத மக்களாய் மாறிவிட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு பிறரை பார்த்து, மற்றவர்களை பார்த்து அவர் கேட்கிறார். 68 சீமோன் பேதுரு, 67 அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். கவனித்து பாருங்கள், அதற்கு முந்தின வசனத்துல 66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள், பின்வாங்கி போனார்கள், பின்பற்றாமல் போய்விட்டார்கள். அது வரைக்கும் அவரோடு கூட நடந்து வந்தார்கள், ஆனால் அதற்கு பிறகு அவரை பின்பற்றவில்லை, அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அந்த சூழ்நிலையில மற்ற 12 சீஷர்களையும் பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அதற்கு சீமோன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்படி என்றால் இது என்னத்தை குறிப்பிடுகிறது? பின்பற்றுதலை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாத ஒரு தன்மையை இது பேசுகிறது. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு சில இயேசுவினுடைய பின்பற்றுதலை மாற்றிக்கொள்ளாத மக்கள், மாற்றிடாத மக்கள், முதலாவதாக பின்பற்றினார்கள், இரண்டாவதாக பின்பற்றுதலை மாற்றிக்கொண்டு பின்வாங்கி விட்டார்கள், பின்பற்றாமல் போய்விட்டார்கள். மூன்றாவது ஒரு கூட்டத்தால் அவரை பின்பற்றினவர்களிலே அந்த பின்பற்றுதலை விட்டுவிடாமல், மாற்றிவிடாமல் கடைசி வரைக்கும் பின்பற்ற போகிறதாக அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். யாரிடத்தில் போவோம்? ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இரண்டாவது கூட்டத்தார் என்ன சொன்னார்கள்? யார் இதை கேட்பார்கள்? ஆனால் இப்பொழுது மூன்றாவது கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் யாரிடத்தில் செல்ல முடியும், யாரிடத்தில் போக முடியும்? நம்முடைய பரிகாரங்களுக்கு, நம்முடைய தீர்வுகளுக்கு, நம்முடைய நிவாரணங்களுக்கு, நம்முடைய நன்மைகளுக்கு, நம்முடைய மேன்மைகளுக்கு நாம் யாரிடத்தில் போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்களை உடைய இந்த நித்தியமான ஆண்டவரிடத்தில் தான் போக முடியும். அவரிடத்தில் கடந்து வாருங்கள், அவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லாதிருங்கள், இது கடினமான உபதேசம் என்று சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதை கை கொள்ள, கடைபிடிக்க, நம்முடைய வாழ்க்கையில இதை பயிற்றுவிக்க, பிராக்டிஸ் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கும், ஆசீர்வதியும். இந்த நாளிலே கூட பின்பற்றின ஒரு கூட்டம், பின்பற்றாமல் போன ஒரு கூட்டம், பின்பற்றுதலிலே மாற்றிக்கொள்ளாத ஒரு கூட்டம், ஆண்டவரே இன்றைக்கு இந்த இரண்டாவது கூட்டத்தாரை போல நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, முதலாவது கூட்டத்தாரை போல நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக, கடைசி கூட்டத்தாரை போல பின்பற்றுதலிலே ஒரு நாளும் நாங்கள் திரும்பி போகாமல், பின்வாங்காமல், மாற்றிக்கொள்ளாமல் உமையே பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.